டேய் மச்சான், பில் நீ பே பண்ணிடு. டேய், என்கிட்ட காசு எல்லாம் இல்ல. என்னது, காசு இல்லையா? அப்ப உன்கிட்ட இல்லையா? ஐயோ, இப்ப என்னடா பண்றது? இரு இரு, ஒரு நல்ல ஐடியா. சோத்துல கல் இருக்குன்னு நானும் நீயும் ஹோட்டல்காரங்க கிட்ட சண்டை போட்டு காசு கொடுக்காமலே ஓடிடலாம். ஏய், சூப்பர் ஐடியா. சரி சரி, நீ போய் சீக்கிரமா கல் எடுத்துட்டு வா. சரி. யோ, என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க? ஏன் சார், என்ன ஆச்சு? யோ, சோத்துல வெறும் கல்லுக்கெல்லாம் வருதியா? இல்ல சார், அப்படிலாம் வர சான்ஸே இல்ல. அப்ப நான் என்ன போய் சொல்றேன்னா, நம்பிக்கலன்னா நீயே வந்து பாரு. சரி வாங்க, இங்க பாருங்க. எங்க? ஏண்டா கல்ல வைக்க சொன்னா இவ்வளவு பெரிய கல்லடா வைப்ப? டேய், கல் எடுத்துட்டு வா சொன்னேன், என்ன சீஸ் கல்லு சொல்லவே இல்லையடா. ஏண்டா, நீங்களே கல் எடுத்தாந்து வச்சுக்கிட்டு சோத்துல கல் இருக்குன்னு எங்க ஹோட்டல் மேல பழி போட பாக்குறீங்களா? இல்லா, உங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறேன். போலீஸா? எங்கடா என் காசு? கையறா, இதான் நீ கொடுத்த காசை திருப்பி கேக்குற லட்சணமா? பின்ன எப்படி கேப்பாங்க? காசு எப்படி திருப்பி கேக்கணும்னு நான் உனக்கு சொல்லி தரேன். ஓ, காசு எப்படி திருப்பி கேக்கணும்ன்றத நீ எனக்கு சொல்லி தர போற? ஆமா. சரிப்பா, சொல்லி கொடு. நீ முதல்ல இந்த பக்கம் வந்து நில்லு. சரி. இந்த மாதிரி நடந்து வரணும். டேய், எங்கடா என் காசு? சரி சரி, புரிஞ்சிருச்சு. இப்போ நான் கேக்குறேன். டேய், எங்கடா என் காசு? நிறுத்து, இந்தா உன் காசு. நான் பிறக்கும் போது எத்தனை கிலோ இருந்தேன்னு தெரியல. மம்மி சொன்னாங்க 5 கிலோல பிறந்தேன். நான் பிறக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நான் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தான். 9 நாள்ல நின்றுவேன், நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். 9 நாள்ல நடப்பேன், சேர நானே உட்காருவேன். அங்கிள், இந்த கழுத படத்தை வீட்டுல மாட்டினா யோகம் வருமாமே. ஆமாடா, உங்க படம் இருந்தா ஒண்ணு கொடுங்க அப்படின்னா ஒரே வரையில. ஒரு நாள் கிட்லுவோட தாத்தா வெளியே நின்னுட்டு இருக்கும் போது ஒரு மனுஷனை பார்த்ததும் பயந்து போய் ரொம்ப பதற்றத்தோட குடுகுடுன்னு ஓடி வந்து கிட்லு கிட்ட சொன்னாரு. டேய் கிட்லு, நீ ஸ்கூலுக்கு போகாம 2 நாள் லீவ் எடுத்துக்கிட்டல்ல? ஆமா. அங்க பாரு, உன் கிளாஸ் சார் கோல் எடுத்துக்கிட்டு உன்னை அடிக்க வராரு. சீக்கிரமா போய் ஒளிச்சிக்கோ. தாத்தா, ஒளிச்சிக்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். என்னது, நான் ஒளிச்சிக்கணுமா? ஏன்? என்னது, சிங்கத்தை வேட்டையாட போறியா? அப்ப ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போய் வேட்டையாட வேண்டியது தானே. நாய்க்கு பயப்படுற நீ சிங்கத்தை வேட்டையாட போற? நீதான் புரிஞ்சுதா? என்னங்க?
மச்சான் நீ யாரதான் லவ் பண்ற? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா.